உடல் கூறுகளினுடைய அடிப்படையில் பார்க்குறப்ப தலையிலிருந்து கால் வரைக்குமே வந்து ஒரு முப்பத்தொம்போது வகையான வாதங்கள் இருக்குது உச்சந்தலையிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உடம்பில் ஒரு இயக்கம் அப்படின்னா அது வந்து வாதம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அப்போ செயலற்று போகும்பொழுது செயல் இழப்பு அப்படிங்கிறதே வந்து வாதத்தினுடைய ஒரு மோசமான நிலை வாதம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரசம் அப்படின்றது வந்து நாம் போட்டு சாப்பிட்ற ரசம் இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு வந்து ரசமாக ஆக்கப்படுகிறது அது வந்து பொருத்தமாக இருக்குதா அது எந்த அளவுக்கு அந்த உடம்பை நீர் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை காரத்தன்மை சமப்பட்டு அது உள்வாங்குவதற்கு பொருத்தமான பக்குவத்தில் இருக்குதா அப்படிங்கிறது கேள்வி அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா வாதம் இதற்கு முன்பு இதே போல் வாத சம்பந்தப்பட்ட நான்கு பகுதிகளை பார்த்துருக்குறோம் இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாதம் பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த எண்பது வகையான வாதங்கள் இருக்குது அதை பற்றிய அறிமுகத்தை ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம சொல்லிகிட்டே தான் வந்துட்ருக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெயருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்முடைய பாரம்பரியத்துலையும் பலவிதமான நோய் அறிகுறிகளை கொண்டு அதனுடைய காரண காரணிகள் அதற்கு தீர்வு இப்படி வந்து பலவிதமான குறிப்புகள் நம்ம மருத்துவத்தில் இருக்குது அதை வெளிக்கொணர்ந்து மக்களுக்கு அதோடு சேர்த்து காய்கறிகளில் ஒரு தீர்வாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை ஸோ இது இந்த விருப்பத்தில் வந்து நம்ம இந்த வாதத்தினுடைய அறிமுகத்தை கொடுக்க விரும்புகிறோம் அப்புறம் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து ஒரு நாலஞ்சு வாதங்களை பற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு விதமான வாதம் இருக்குது அதற்கு முன்பு ஒரு அறிமுகம் பார்த்துருவோம் முதல்ல உடம்பில் வந்து ஐந்து விதமான வாயுக்கள் இருக்குது அந்த ஐந்து விதமான வாயுக்களுக்குண்டான வாதம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் முதல் வந்து பிராணயாம வாதம் உதானவாதம் வியானவாதம் சமானவாதம் அபானவாதம் இதே வந்து விரணவாதம்னு ஒன்று வரும் அதே அஞ்சில் வந்து பித்தா பித்தாவிரணவாதம்னு சொல்லிட்டு மொத்தம் பதினஞ்சு விதமான வாயுக்கள் சார்ந்ததாக இருக்குது அதுக்கடுத்து தாது சம்பந்தப்பட்டதாக பார்ப்போம் முதல்ல வந்து ரசம் இரத்தம் மாம்சம் தேமஸ் அஸ்தி மஜ்ஜா சுக்லா அப்படின்னு ஏழு விதமான தாதுக்கள் இருக்குது இந்த ஏழு தாதுக்களினுடைய வாதம் அப்புறம் வரணவாதம் தோஷங்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு வாத பித்த கப வரணவாதம் அப்படின்ற ஒரு மூன்று இருக்குது இது போக பருப்பொருளாக நம்ம வந்து அண்ணா வரணவாதம் மூத்திராவரணவாதம் மலா வரணவாதம் இது எல்லாமே வந்து கருத்துக்களுடைய அடிப்படையில் இருக்குது உடல் கூறுகளினுடைய அடிப்படையில் பார்க்குறப்ப தலையிலிருந்து கால் வரைக்குமே வந்து ஒரு முப்பத்தொம்பது வகையான வாதங்கள் இருக்குது உச்சந்தலையிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து வாதம் சர்வாங்கவாதம் அர்த்தவாதம் ஏகாந்தவாதம் பக்ஷவாதம் பகயாயாமவாதம் அந்தரியாமிவாதம் அனுசிராங்கவாதம் சீவுகத்தம்பவாதம் கரதாகவாதம் அப்பாகுகவாதம் அபதந்திரிகவாதம் ஆட்சேபகவாதம் அனலறிவாதம் துடிப்புவாதம் நடுங்குவாதம் விஜ்பவிவாதம் சொடக்குவாதம் சந்திகதவாதம் தண்டகவாதம் சாமவாதம் நிராமவாதம் கஞ்சவாதம் பங்குவாதம் கலாயகஞ்சவாதம் குடல்வாதம் சுழல்வாதம் அண்டவாதம் பக்வாசியவாதம் சித்திராங்கவாதம் ஊருகம்பவாதம் ஆட்டியவாதம் கொட்டுச்சிவாதம் கண்டவாதம் கிருத்ரசிவாதம் பாததாகவாதம் பாதஸ்ரீவாதம் கரப்பாததாகம் சொல்லிவிட்டு மொத்தம் முப்பத்தொம்போது வகையான வாதங்கள் இருக்குதுன்னு குறிப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஆரம்பத்தில் பலவிதமான வாதங்களை பார்த்துருக்குறோம் இன்றைக்கு நாம் எந்த தலைப்பில் பார்க்குறோன்னா அதாவது இந்த தண்டகவாதம் அப்புறம் வந்து சாமவாதம் நிராமவாதம் கஞ்சவாதம் பங்குவாதம் கலாய கஞ்சவாதம் இந்த ஒரு ஆறு விதமான வாதத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆற்றல் ஒரு செயல் ஒரு உணர்வு ஒரு புரிதல் இதுதான் வந்து வாதம்னு சொல்கிறோம் இது எங்கேயாவது கெட்டு போகும் பொழுது அப்போ உடம்பினுடைய இயக்கம் செயல்பாடுகளும் ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ வாதம் என்பது மிக மிக சூட்சமானது பெரிய பருப்பொருள் இல்லாதது அதே சமயத்தில் அதனுடைய அதனுடைய ஆதிக்கம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும் உடம்பில் ஒரு இயக்கம் அப்படின்னா அது வந்து வாதம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அப்போ செயலற்று போகும்பொழுது செயலிழப்பு அப்படிங்கிறதே வந்து வாதத்தினுடைய ஒரு மோசமான நிலை வாதம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி கெட்டுப்போகக்கூடிய காரணிகளும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மிகவும் குடலில் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான உணவுகளை எடுப்பதனாலும் அதிகப்படியாக கட்டுப்பாடு இல்லாத சிந்தனைகள்னாலும் இந்த வாதம் வந்து கெட்டுப்போகும் முறை தவறிய காலம் தவறிய செயல்கள் நைட் தூங்கணுன்னா நைட்டு முழிச்சுட்ருக்கு காலையில் வேலை செய்யணும்னா காலையில் தூங்கிகிட்ருக்குறது அப்போ நேரத்திற்கு பொருத்தம் இல்லாத முறையில் நம்ம வாழ்வியல் முறைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரியும் இயற்கைக்கு தகுந்த மாதிரியும் நாம் பொருத்தமில்லாமல் வாழக்கூடிய எல்லாமே வந்து வாத வகைகளில் வரும் காலிருந்து தலை வரைக்கும் நம்ம வந்து எதெல்லாம் இயற்கையோடு ஒட்டி பண்ணணுமோ இயற்கைக்கு வரம்புக்கு மீறி நாம் வாழக்கூடியதெல்லாம் வந்து வாதத்தை கெடுக்கும் சீர்கேடு பண்ணும் இப்போ உணவுன்னு எடுத்துட்டால் நம்ம வந்து நீர்ம அதாவது நீராகாரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எடுக்கிறப்போ பெருசாக பா பாதிப்பு இருக்காது அதே வந்து வறட்சியாக இந்த வறுத்தது பொறிச்சுது ஃப்ரைடு டீப் ஃப்ரைடு ரோஸ்டடெல்லாம் சாப்பிட்றப்போ குடலில் வந்து நீர்மச்சத்து வந்து பாதிக்கப்பட்டு வாயு உண்டாகி வாய்வு பெருத்து இப்படி பல விதமான சிக்கல்கள் இருக்குது அதனால் உணவு முறைகளில் கவனம் இருக்கணும் மனநிலையும் வந்து சமாதானமாகவும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் பெருந்தன்மை இதெல்லாம் இருக்கிறப்ப சிந்தனைகள் வந்து வேகமாக ஓடாது அப்போ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சிந்தனைகளை பற்றி இந்த பகுதியிலையும் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லுவோம் அதற்கு முன்பு இந்த ஒரு ஆறு விதமான வாதத்தை நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் வாதம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பில் முதல் வாதம் வந்து தண்டகவாதம் தண்டகவாதம் அப்படின்னா நம்ம உடம்புல சாப்பிட்றது வந்து முதல்ல ரசமாக மாறுது பேர் ரசம் அப்படின்னா அந்த உணவை வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அமிலத்தோடு சேர்ந்து அந்த கலவையாக இருக்குது பார்த்தீங்களா உடம்பு அதை உட்கொள்ளக்கூடிய நாம் வாயில் உட்கொண்டுட்டோம் வயிறு அதை வந்து உட்கொள்வதற்காக ஒரு வேதியியல் மாற்றம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த பேர் அப்போ இந்த ரசம் அப்படின்றது வந்து நாம் போட்டு சாப்பிட்ற இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு வந்து ரசமாக ஆக்கப்படுகிறது அது வந்து பொருத்தமாக இருக்குதா அது எந்த அளவுக்கு அந்த உடம்பை நீர் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை காரத்தன்மை சமப்பட்டு அது உள்வாங்குவதற்கு பொருத்தமான பக்குவத்தில் இருக்குதா அப்படிங்கிறது கேள்வி இப்போ இங்கேயே வந்து ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த உணவு வந்து என்ன ஆகுதுங்க நமக்கு வந்து பிரச்சனையாகும் நாம் வந்து சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றோங்கிறது அதுக்கப்புறமா உடம்பு வந்து அதுக்குண்டான பித்த இதெல்லாம் உள் கலவையாக ஆகி அதைய வந்து நம்ம சிறு குடல் வந்து உள்வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அந்த பொருள் வந்து உடம்புக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குதா உடம்புக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி அது உருவம் பண்ணி இல்லை நாம் நல்ல விதமாகவே சாப்பிட்டா கூட அது செரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து மாற்றம் பெற்று அதனால் எதாவது பிரச்சனை வருதா அப்போது இங்கே வந்து ரசத்தில் கபத்தன்மை ஏறும் பொழுது உடம்பு வந்து அதிகமாக பருமனாகும் கெட்ட கொழுப்பும் கெட்ட சதையும் வந்து அதிகப்படும் அப்படிங்கிறது வந்து விதி ஸோ அந்த விதியில் பார்க்குறப்போ இந்த தண்டகவாதம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய உழைப்புக்கு மீறிய உணவை எடுக்கும் பொழுது அல்லது நம்முடைய நம்முடைய உடம்பு செரிக்க முடியாத உணவுகளை எடுக்கும் பொழுது இப்படி ஒரு வாதம் வந்து உருவாகும் இது வந்து உடம்பிலிருந்து வெளியேற்றுவதற்கும் அதை கையாள்வதற்கும் மிகவும் உடம்பு சிரமப்படும் இது வந்து தண்டக வாதம் அதுக்கப்புறம் வந்து உடம்பு இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு கவலைப்படுறோம் சிலர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பு பெருசாக இருக்கும் இவங்கெல்லாம் கூட இந்த நிலையில் ஏற்படலாம் ஏன் அப்படின்னா அப்போது சாப்பிட்றது கொஞ்சம்தான் ஓரளவுக்கு தரமானதான் சாப்பிட்றாங்க இருந்தாலுமே செரிமானத்தன்மையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்றம் இருப்பதால் அது வந்து முழுமை பெறாமல் கம்ப்ளீட் டைஜஷன் முழுமையான செரிமானத்தன்மை இல்லாதனாலே ஒரு குற்றமோ தோஷமோ வரலாம் இதுதான் வந்து உங்களுக்கு தண்டகவாதம் அப்படின்னு சொல்லப்படும் இதுக்கு அடுத்ததாக வந்து சாமவாதம் இருக்குது சாமவாதம் நிராமவாதம்னு ரெண்டு இருக்குது இந்த சாமவாதம் நிரான நிராமவாதமும் எதிர்மறையான குணங்களை கொண்டது இப்போ சாமவாதம் அப்படின்னா உடம்பில் வந்து சிரிக்க விடுவதற்குன்னு எப்படி நம்ம வந்து ஸ்டவ் வச்சு ஒரு பொருளை சமைக்கிறோம் அது மாதிரி வயிற்றுலையும் ஒரு அக்னி இருக்குது அந்த அக்னியை கொண்டு தான் வந்து என்ன பண்ணுது உடம்பு வந்து உரக்கூடிய ஒரு பொருளை அதனுடைய தன்மைக்கு மாற்றிக்குது அப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி அது மந்தமாக இருக்கும் பொழுது இது வந்து செரிக்கக்கூடிய அக்னி நீங்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக அக்னின்னு நினச்சிக்காதீங்க வயிற்றில் செரிமானப்படுத்துவதற்குன்னு ஒரு சூடு இருக்குது அந்த அக்னி வந்து மந்தமாகும் பொழுது பாரமான உணர்வுகள் ஏற்படும் அக்னி மந்தம் அக்னி மந்தம் வந்து பாரத்தை ஏற்படுத்தும் மிகவும் சோர்வையும் ஏற்படுத்தும் இதுவும் ஏற்படுத்தும் அது அடுத்து வீக்கங்களையும் ஏற்படுத்தும் ஆக இந்த மூணையுமே வந்து அக்னி மந்தம் அதாவது இது வந்து சாமவாதம்னு சொல்கிறாங்க இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு வை உடம்புக்கு ஒரு சுவை தேவைப்படுது என்ன அப்படின்னா துவர்ப்பு இனிப்பு கசப்பு இந்த மூணு சுவையும் அவங்க உடம்புக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நபர்களுக்கு தேவைப்படுகிறது இதுக்கு எதிர்மறையாக பார்த்தும்போது அக்னி வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது ஹைப்பர் வீதிக்கு மீறி அக்னியாக இருக்குது அப்போ இதுக்கு எதிர்மறையாக சொல்லுங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா மந்தத்திலிருந்து மாறுபடும்பொழுது உடம்பு கடுமையாக இல்லாமல் அப்படி ரொம்ப காற்று மாதிரி ஆகிடுறது அதே மாதிரி வறட்சியின் காரணமாக வறண்டு போகுவது அதில் வீக்கம் வரும் இதில் வறட்சி வரும் அதில் சோறு வரும் இது ரொம்ப அதிக படபடப்பு துடிதுடுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சுவையில் வந்து உப்புக்கார புளிப்பினுடைய தேவை வந்து இங்கே அதிகப்படுது அப்போ சாமவாதம் நிராமவாதம் இரண்டுமே பல வகையில் வேறுபடுகிறது இது இது வந்து இதற்கு முன்பு சொல்ல வந்த தண்டகவாதத்தினுடைய தொடர்ச்சியாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ சாம நிராமவாதம் என்பது இரண்டுமே வந்து மூணு இரண்டு முனைகளாக இருக்குது இதற்கு இதற்கு நடுநிலையாக இருப்பது தான் சரியான செரிமானன்னு சொல்லாம் அதிகப்படியான அக்னியும் பாதிப்பு அக்னி தேவையான அளவுக்கு இல்லாமல் மந்தகமாகவும் இருக்கக்கூடாது பாரமாகவும் இருக்க ஃபீல் பண்ணக்கூடாது உடம்பே ஒன்றுமே இல்லாத மாதிரியும் அப்போ வந்து கட்டுப்பாடு வராது அப்போ வீக்கமும் வரக்கூடாது வறட்சி வரக்கூடாது அளவுக்கு அதிகமாக ஓவர் ஆக்டிவாக அப்போ நரம்புகளில் சூடேற அளவுக்கு வேலை செய்யக்கூடாது சோர்வாகவும் இருக்கக்கூடாது இது ரெண்டுமே எதிர்மறை தன்மையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதாவது முனைகளாக இருக்குது இதுக்கு நடுநிலையாகத்தான் இருக்கணும் சுவைகளிலும் வந்து சமநிலைப்பட்டதாகவும் இருக்கணும் அப்போ இது சரியாகும் இந்த ரெண்டு நிலையும் எதிர்மறையாக பொழுது எந்த விதத்தில் நாம் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணாச்சு அடுத்ததாக வந்து கஞ்சவாதம் கஞ்சவாதம் எப்படின்னா நம்ம விழா எலும்பு விழாவில் சுற்றி இருக்கக்கூடிய அது நிற அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரல் இதில் வந்து ஏற்படக்கூடிய வாய் அருகாமைய இருக்கக்கூடிய வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே இறங்குது இடுப்பு நம்முடைய குதம் அப்புறம் காலு கால் இப்படி கீழே வந்து இறங்கும் இதில் ரெண்டு விதமாக இறங்குது ஒரு பக்கம் இறங்கும் பொழுது ஒரு விதமாக இறங்கும்பொழுது அதை வந்து கஞ்சவாதம்னு சொல்லுவோம் வேறு விதத்தில் இறங்கும்பொழுது அது வந்து பங்குவாதம்னு சொல்லுவோம் ரெண்டுமே வாயு தான் ஆனால் இதில் வித்தியாசம் என்ன கஞ்சவாதம் எப்படின்றது வந்து ஒரு கால் மட்டும் பாதிக்கும் அந்த ஒரு கால் மட்டும் பாரமாகவும் அழுந்தப்பட்டதாகவும் எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாகும் இந்த மாதிரி இருக்கும் செயல்படுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இது வந்து கஞ்சவாதம் ஒரு பக்கமாக இருப்பது பங்குவாதம் அப்படின்னா வந்து இரு பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும் வலது பக்கமும் இருக்கும் வலி பயங்கரமாக இருக்கும் தாங்கும் அது வந்து மரத்து போன தன்மையாகவும் செயல்படுவதற்கு இல்லாத நிலையில் இருக்கும் இது அப்படி இல்லை வலியும் நடுக்கம் இருக்கும் வலி இருக்கும் இதெல்லாமே வந்து ரெண்டு சேர்ந்து நிலையில் இருக்கிறது பங்குவாதம் இது வந்து நிற்கக்கூட சிரமமாக இருக்கும் பங்குவாதத்தில் அது வந்து அதனுடைய அதனுடைய செயல்பாடுகளே சம்பிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டும் வேறு வேறுபட்டதாக இருக்குது சாம நிராமவான மாதிரி இதுவும் வேறுபட்டதாகத்தான் இருக்குது கலாய கஞ்சவாதம்னு ஒன்று இருக்குது இந்த கலாய கஞ்சவாதம் என்பது எப்படி எதனால் உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே சொல்லணும் அங்கினி மந்தங்கிறது சிரிக்கிறதுக்கு சொன்னோம் அதே மாதிரி குடல்லையும் கூட வந்து ஒரு சரியான வெப்பம் சரியான சமநிலையில் வந்து சமன்படாதனால குளிர்ச்சி அதிகமாகி மலச்சிக்கல் ஆகுது அதனால் ஒரு வாய்வு உற்பத்தி ஆகி அது கீழ் நோக்கி போய் மூட்டுகளில் போய் தங்குது அப்போ மூட்டுகளில் நடுக்கம் ஒரு பலம் இல்லாத தன்மை எரிச்சல் இதெல்லாம் வந்து வருதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கலாய கஞ்சவாதம்னு பேர் அப்போ பாருங்கள் வாயுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கமாக வருது ரெண்டு பக்கமாக வருது கால் பாத வரைக்கும் போகுது செரிமானத்தில் பிரச்சனை வருது அக்னி ஓவராகி ஓவர் ஆக்டிவ் ஆகுது கம்மியாகி இப்படி ஐந்து விதமான வாதங்களை நாம் வந்து இன்றைக்கி பார்த்துருக்குறோம் இது மட்டுமல்லாது இப்படி இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாதங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நமக்கு அடிப்படையாகவே வந்து உணவில் வந்து நார்ச்சத்து எதற்காக நம்ம தேவைப்படுது அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு வயிற்றிலும் குடலிலும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது வயிற்றிலும் குடலையும் இருக்கக்கூடிய தோல் பகுதிகள் இதனால் சிராய்ப்பு ஏற்பட்டு அதில் வ அதில் ஏற்படக்கூடா உறவின் காரணமாகவும் பல விதமான அறிகுறிகள் வருது அது வந்து இந்த நார்ச்சத்து வந்து தடுக்குது மாவுச்சத்து மட்டும் எடுத்துகிட்டு நார்ச்சத்து மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து செரிக்கக்கூடிய ஆற்றல் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் எடுத்துக்கிட்டாலும் அதிலிருந்து நாம் பயன்பெறுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் தான் சத்தானதாக கொடுத்தாலும் நம்ம உடம்பு அதுக்கு பயன்பாட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருப்பது இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வைத்தியமாக போய்கிட்டுருக்குறோம் இந்த இந்த செரிமானத்தில் வந்து நம்ம மிக முக்கியமாக இதற்கு முந்தைய பல பகுதிகளிலும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா முக்கியமான மூணு இருக்கணும் ஒன்று வந்து இந்த மாதிரி வாத சம்பந்தப்பட்டதுக்கு புரதம் சம்மந்தப்பட்டதுக்கு இஞ்சியை சேர்த்துக்கணும் மாவு சம்பந்தப்பட்டதுக்கு மிளகு சேர்த்திக்கணும் அதே வந்து கொழுப்பு சம்பந்தப்பட்டதுக்கு திப்பிலி சேர்த்திக்கணும் இந்த மூணையுமே நம்ம சேர்த்தி எடுத்துகிட்டுருக்கிறப்போ ஈரம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியான முறையில் செரிமானமாகும் அதை நம்ம நீக்கிட்டு வெறும் மிளகாயம் வெங்காயம் போடுறப்போ அந்த சத்துக்கள் வந்து சரியாக உறிஞ்சப்படாது நமக்கு பயன்பாட்டுக்கும் வராது அதனால் அதை தவிர்த்துட்டு இஞ்சி மிளகு திப்பிலி இது போட்டு நம்ம வந்து சமையலில் வந்து பயன்படுத்த வேண்டும் இப்போ பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சில உதாரணங்கள் சொல்லியிருந்தோம் ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு காரமான ஒரு பொருள் சாப்பிட்டு வாதம் ஏற்பட்டுருக்கு ஒரு சிலருக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க உணவுலேயுமே இப்படி மாறி மாறி இருந்திருக்கு இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம் நம்ம வந்து வாதம் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறோன்னா அதிகப்படியான வறட்சியான உணவுகளை எடுப்பதனாலும் அதே சமயத்தில் அதிகப்படியான சிந்தனை ஓட்டம் கடுமையான சிந்தனை ஓட்டத்தினாலேயும் இது வரும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ கரெக்டாக தான் உணவு எல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்றாங்க இருந்தாலும் எண்ணம் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனாலேயும் வரும் இப்போ நம்மக்கிட்ட வந்தவங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நபர் அவங்க பெண்கள் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வழி வயிற்றில் வந்து ஒரு பக்கம் புண் ஏற்பட்டு ஈரல் சார்ந்ததாக ரொம்ப புண்ணு ஆறாத நிலையில் அது என்னென்னு போய் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு இது புற்றுநோய் நாம் என்ன பண்ணோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வைத்தியம் சொன்னோம் அந்த வைத்தியத்தில் அவங்களுக்கு என்ன நடந்தது அவங்க ஏற்கனவே அந்த நவீன மருத்துவத்தில் கடந்து வந்து அவங்களுக்கு உடம்பு பலகீனமாகி கொட்டி போய் ஆள் வந்து தோற்றம் அந்த தேஜஸ் இழந்து பரிதாபமாக இருந்தவங்க காய்கறிகளை சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு முடியெல்லாம் தலையில் முடி வளர்ந்து ஆள் கொஞ்சம் வாட்டமாகி பார்க்கறதுக்கு தெம்பாக வீட்டு வேலை செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த இடத்துல புண்ணு ரணமாச்சோ அதுக்காகத்தானே போய் பரிசோதனை பண்ண போனாங்க அந்த ரணம் வந்து எந்த விதமானமும் மாற்றத்துக்கும் வரவே இல்லை அது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஆறலை நம்ம கொடுத்த வைத்தியத்தில் மொத்த உடம்பும் நல்லா ஆகுது ஆனால் புண்ணு மட்டும் ஆறலை இது ஏன்னு வந்து எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை அப்புறம் நம்ம ஒரு நபர் மூலமாகத்தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்தாங்க அந்த நபரை நம்ம சந்திக்க நேரிடும் பொழுது சொன்னாங்க அவங்க எந்த எத்தனையோ விதத்தில் வந்து நல்லா ஆயிருக்கிறாங்க அவங்க வந்து முதல்ல ரொம்பவுமே நடக்க முடியாமல் படுத்த படிக்கையாக இருந்தவங்க வந்து இப்போ ஆர் ஆரோக்கியமாக எல்லா வேலையும் சரி அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஏன் புண்ணு ஆரல அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்கவும் சரி அவங்க வீ அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு எதுக்காக தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப நல்லா தானே இருக்காங்க சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் வந்து அவங்க மனதை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்போ அவங்களுடைய குடும்ப சிக்கல்களை பற்றி சொன்னாங்க அவர்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பசங்கள் ரெண்டு பேரையும் வந்து வியாபாரம் காரணமாக ஒரு நபர் ஏமாற்றிட்டாங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபர் குழந்தை பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமண தடையாக மாறி ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு போயிட்டாங்க அப்போ ஊருக்குள்ளார் வந்து அவ்வளோ பெரிய நஷ்டத்தை வந்து ஊரில் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து மனவேதனை நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு ஒன்று சரியான தருணத்தில் இவங்க கை கொடுக்காமல் போயிட்டாங்க நமக்கு இது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அதையவே சிந்தனைக்கு பண்ணுறாங்க நினைக்கிறாங்க அப்போது அவங்க அவங்க மனசில் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் வழி வேதனையை அவங்களால் மனதிலிருந்து அகற்ற முடியல அந்த அகற்ற முடியாததுனால உடம்பு பலவிதமான அதுபாட்டிக்கு அது ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ நினைவினுடைய தாக்கத்தில் தான் உடம்பு வேலை செய் நம்ம முன்னாடியே சொல்ல மனம் என்பது தான் வந்து உண்மை அதனுடைய நிழல் தான் உடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மனம் எப்படி சிந்திக்கிது செயல்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பும் போய்கிட்டே இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப அவங்க மனசு வந்து அப்படி போயிட்டே இருக்குது அதுலேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல என்ன தான் பலவிதமான ஆறுதல்கள் அவர்களை சுற்றி நடந்தாலும் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் ஆகுறாங்க மறுபடியும் ஒரு முன்னேற்றத்து பாதையில் தான் போகிறாங்க ஆனால் அந்த ஏமாற்றங்கிற வழி வேதனை புண்ணு வந்து ஆறாதனால அதே மாதிரி உடம்புலேயும் அந்த ஒரு அணம் வந்து ஆறாத மாதிரியே இருக்குது இறுதியில் அவர்களுக்கு எல்லா விதமான அறிகுறிகளும் சரியாகி எல்லா விதமான செயல்பாடும் நல்ல விதமாக நடந்து புண்ணு மட்டும் ஆறாமல் ஆறாமல் அது ஆழமாக போய் கடைசியில் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆக ரெண்டு நிலை இருக்குது ஒன்று வந்து உணவினால் என்ன தான் நம்ம பண்ணால் கூட மனதினுடைய தாக்கம் என்பதும் உண்டு மனம் என்பது உடம்புக்கு அப்பாறுபட்டதில்லை மனதினுடைய தாக்கம் உடம்புல இருக்குங்கிறதுடைய ஒரு ஒரு அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் வெறும் காயம் மட்டும் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா ஆனால் அப்படியும் இல்லை அது வந்து என்ன தான் ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் மூல காரணிகளை வந்து மனசு தான் காரணமாக இருந்தால் அப்போ அதுக்கு இது அதுதான் வந்து தீர்வாக இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் எதை எத்தனையோ விஷயங்களை மன்னிக்க வேண்டிய தருணத்தில் மன்னித்து தான் ஆகணும் அப்படி மன்னிக்க நம்ம மன்னிக்க வி நம்ம மற்றவங்கள மன்னிக்காட்டி நம்மளையே அதை வந்து அழிச்சிடும் இது வந்து உடல் ரீதியாக இல்லாம மனோவியல் ரீதியாக நான் சொல்கிறேன் இதற்கு ஆதாரபூர்வமாகவும் சில விஷயங்கள் நடந்துருக்கு அதனால் புரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தர்மத்தை ஒரு மதத்தை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சமயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது என்னென்னா மன்னிப்பு மன்னித்தலுங்கிற ஒரு பகுதி இருக்குது அதை நம்ம கடந்து போக பார்க்குறோம் அதை கண்டுங்காமல் போக பார்க்குறோம் ஆனால் அது நம்மளையே விடுறதில்ல அது திருப்பி திருப்பி நம்ம அதை ஒரு இடத்துல நிறுத்தி நம்மளை கேள்வி கேட்குது இதுக்கு பதில் சொன்னால் தான் வந்து அடுத்த நிலைக்கு போக போகிறோம் அந்த தருணத்தில் நாம் எதை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா மன்னிக்கிறோமா மன்னிக்கலையா இந்த ரெண்டு விதமான நிலையில் அல்லது மன்னி ம மறக்க மன்னிப்பதற்கோ மறப்பதற்கோ முயற்சி பண்ணுறோமா அல்லது மன்னித்து விட்டுட்டோமா மறந்துட்டு விட்டுட்டோமா அப்படிங்கிறப்ப ரெண்டு நிலை ஒன்று அதுக்காக முயற்சி பண்ணுறோமா அல்லது அது டோட்டலாக அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறோமா இதுதான் நம்ம எடுக்கிறது முடிவு இப்படி வாத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனவும் அதனுடைய பங்கும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத எண்ணெய் ஓட்டங்களை நம்ம கட்டுப்படுத்திக்கணும் குறைச்சிக்கணும் அது வந்து விடுபடுறது நல்லது நம்மளுடைய பக்குவத்துக்கு எது பிடிச்சிருக்கு நமக்கு எந்த நம்பிக்கை பிடிச்சிருக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறை எதை சார்ந்து போகுதோ அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் இருக பிடிக்கணும் நம்ம தியானம் பண்ணுறோன்னா இன்னும் எச்சா தியானம் பண்ணுங்கள் சாமி கும்பிடுறீங்கன்னா சிம்ம அதிகமாக எச்சா சாமி கும்பிடுங்க அல்லது எதாவது பக்தி பண்ணுறீங்கன்னா அதை இன்னும் எச்சா பண்ணுங்கள் அதை ஆழமாக சிறத்தியாகவும் பண்ணுங்கள் தானாகவே வழி கிடைக்கும் இன்னு தான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை உங்களுக்கு எது பழக்கம் இருக்குது பயிற்சி இருக்குதோ நம்பிக்கை இருக்குதோ அதையே அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக அதிகரிக்கலாம் அது அதிகரிக்கும் பொழுது நம்ம மனசு வந்து இது இருந்து லேசாக மாறும் அந்த லேசாக மாறும்போது இந்த மாதிரி வாதங்கள்லாம் வந்து நமக்கு நம்மளை வந்து முடக்கக்கூடிய அளவுக்கு வராது ஸோ இப்படி வந்து வாதங்களை பற்றிய தெளிவான கருத்துக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு மேலே வாதங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது அதை சார்ந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது எண்பது வகையான வாதங்கள் நம்ம பா சொல்லியிருக்கிறோம் இன்னும் மற்ற பகுதிகள் இருக்குது சிறப்பான ஒரு பகுதின்னு சொல்கிறோம் மனவியல் சார்ந்ததாக நம்ம பார்த்துருக்குறோம் வாழ்வியல் சார்ந்ததாகவும் ஒரு விதமான வாதங்கள் இருக்குது அதை பற்றிய தெளிவான கருத்துக்களோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்பேன் வணக்கம்